ஏங்க, இப்ப நாம பேசின விஷயம் எல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம்தான். 100 ஏக்கர் நிலம், இந்த பங்களா, 100 பவுன் நகை, எல்லாம் ஓகேதான். மாருதி காருக்கு பதிலா கண்டாசா கார் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு பைய ஃபீல் பண்றா. கண்டாசா காரன்னாங்க, காண்டாமிருகத்தையே கொண்டாந்து நிறுத்துறேன், பையனை ஏறிட்டு போ சொல்லுங்க. பொண்ணை கூட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. இந்தாமா பொண்ணை கூட்டு வா. கொஞ்சம் இருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்க பொண்ணு தோல் மேல கைய போட்டு வருவேன்? என்ன அநியாயங்க இது? கொஞ்சம் ஏமாந்தா முத்தமே குடுத்துருவான் போல இருக்க. என்னது, எனக்கு மாத்திரம் கோபம் இல்லீங்களா? இவன் செஞ்ச தப்புக்கு சட்டத்துல எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? எங்க வீட்டு பொண்ணு உத்தமாடா குடுக்கற, நீ விட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவ போல இருக்க. ஆமா சொல்லுவேன். விவரமா சொல்லு பாப்பா. நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். இது வரைக்கும் காதலிச்சிட்ட, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்துருவேன், அப்புறம் எப்படி நீ காதலிப்ப? விவசாயிட்ட குடும்பம் அப்படி சொல்ல முடியாதுங்க. வந்து காதலிச்சாலும் காதலிப்பானுங்க. டேய், போற போக்க பார்த்தா ஏற்கனவே அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லுவ போல இருக்க. பொண்ணு கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்க விட்டுட்டு போறதா இல்ல, எங்களுக்கு தேவை துட்டு. உங்கள மாதிரி மட்டமான ஆளுங்க கிட்ட நானும் என் சரோஜாவை விட்டுட்டு போறதா இல்ல. வா சரோஜா. புள்ளிக்கட்டை எடுத்து உங்க தலைய சொரியாதீங்க, எதிரி வீட்டைத்தான் கொளுத்தணும். நாதமணி, வாடா வெளிய, வாடா. ஏண்டா குலைக்கிற, போடா. இந்த நாயை இனிமே வீட்டோட கட்டி போடு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ இது அத்துமீறி என் வீட்டுக்கு நுழைஞ்ச அவமானப்படுத்திடுச்சு. நான் ஜெயில இருந்து வந்த உடனே உன் குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் பொண்ணு ஒருவேளையாவது உன் வீட்டுல கை நினைச்சிட்டாளுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அன்னைக்கு நான் உயிரோடு விட்டுட்டு போனேன். இதுதான் இவனுக்கு கடைசி வாணி. இவனோட நிழல் கூட என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. மீறி வந்தா இவனோட சாம்பல் தான் இங்க வரும். நிறுத்தா, யார மிரட்டுற? எனக்கு வெறும் நாதஸ்வரம் மட்டும்தான் வாசிக்க தெரியும் நினைச்சியா? உன்ன மாதிரி ஆளுங்களை நார் நாரா கிளிக்கவும் தெரியும். ஏய், நீ 10 காசு பட்டாசு, உன்னால இந்த பாறையை உடைக்க முடியாது. நான் பரம்பரை பணக்காரன், என்ன மாதிரி ஆளுங்க போடுற பிச்சை காசுல தான் உன்ன மாதிரி ஆளுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஏய், கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ண குலகார பாவினி, என்னடா காலமா பேசுற? ஏய், என் பொண்டாட்டி தான் நான் கொலை பண்ணேன். இன்னொருத்தன் கை பிடிச்சு இழுத்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் நடத்துற மானங்கிட்ட ஜென்மம் நான் இல்லடா. தெரியும் ஐயோக்கிய ராஸ்கல், யார கட்டுறாங்க வீட்டுக்கு போன? இந்த பார், நான் எவ்வளவு பார்த்து கை நிட்டுனோ அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். எனங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அந்த எச்சுக்களை போய் நம்மள கேவலமா பேசுறாங்கிறதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கைய நாம கெடுக்கலாமா? அதுக்காக என் தன்மானத்தை இழக்க சொல்றியா? அப்படி சொல்லுங்க, என் கற்ப காப்பாத்து அந்த பொண்ணோட அம்மா உயிரே விட்டா அதை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டாமா? அவங்க அம்மா உயிரை விட்டாங்கிறதுக்கா இவனு அங்க போய் சாகணுமா? எங்க அவன் உயிர் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இல்லையா? இருந்தா அப்படி பேசுவியா? அது சரி, அவன் உன் தம்பியா இருந்தா தானே என் கூட எல்லாம் பிறந்துட்டான். அவன் செத்தா உனக்கு என்ன, வாழ்ந்தா உனக்கு? இன்னொருத்தன் கை பிடிச்சு இழுத்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் நடத்துற மானங்கிட்ட ஜென்மம் நான் இல்லடா. Thank you.
உன் தம்பியா இருந்தா தானே என் கூட எல்லாம் பிறந்துட்டான். அவன் செத்தா உனக்கு என்ன, வாழ்ந்தா உனக்கு. நீயும் இதே மாதிரி வாசி. வாசிடா, சொரத்து சரி அப்படி. தம்பியா இருந்தா தானே என் கூட எல்லாம் பிறந்துட்டான். அவன் செத்தா உனக்கு என்ன, வாழ்ந்தா உனக்கு. ஒண்ணுமே சாப்பிடலையே, கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்க. நீ ஒண்ணு வேண்டாப்பா. வேண்டாப்பா, நீ போய் என் காலை அமைக்கிட்ட. ஏன் என் அம்மா காலை நான் அமைக்க விடக்கூடாதா? ரெண்டு நாள்ல சரியாயிடும், மாத்திரைய சாப்பிடுங்க. சரி, நான் வரட்டுமா? பொண்ணு தாய், நான் தப்பு செஞ்சதா நீ நினைச்சா நாலு கேள்வி கேட்டுக்கலாமே, அதை விட்டு இது மாதிரி செய்யலாமா? நீங்க தானே சொன்னீங்க என் தம்பி செத்த உனக்கு என்ன. நீங்க அடிக்கிறத தடுக்கவும் முடியல, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கவும் முடியல. அதனாலதான் என்ன மன்னிச்சிரு பொண்ணு தாய். அவனுக்கு நீ தாய்க்கு தாயா இருந்ததை நான் ஆத்திரத்துல மறந்துட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதே, அத நீ மறந்துடாதம்மா. அதெல்லாம் மறக்கல. ஆனா என் நிலைமையில இருந்து பாருங்க, ராஜாவையும் அந்த புனிய ரெண்டு கண்ணா நினைக்கிறேன். அதுல எதுக்கு நான் இழக்க முடியும் சொல்லுங்க. கண்ணாத்தா, இந்த பஞ்சாயத்தை கூட்டிய காரணம் என்னத்தா? ஐயா, இந்த பாவி மனுஷன் என்ன கொண்டுட்டு என் தங்கச்சியா கட்டிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். இத என்னன்னு நீங்க விசாரிச்சு முடிவு சொல்ற வரைக்கும் நான் அவுத்த கூந்தல முடிய மாட்டேன். ஐயோ, நீ அவுத்த விட்ட பிறகு அழகா இருக்க. உங்களுக்கு தெரியுது, இந்த மனுஷனுக்கு தெரியலையா? கண்ணம்மா, உனக்கு ஒரு தவாத்துவாயா என்னமா நடிக்கிற? ஐயா ஐயா, இந்த ஆளு பேச்ச நம்பாதீங்கய்யா. அடிவயத்திலேயே கைய வச்சுட்டாயா? இதையெல்லாம் வெளியே சொல்லப்படாது. நடந்தது சொல்லியா? வாயா. ஐயா, உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியத்தை மெதுவா சொல்றேன்.
எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் வம்சவிருத்தியே ஏற்படல. அதுக்கு இவ தானா ஒரு வழிய தேடிக்கிட்டு பழிய என் மேல போடுறாங்க. கண்ணகி பிறந்த ஊர்ல பிறந்தவையானா என் மேல கலந்த கற்பிச்ச நான் செலம்ப கழட்ட மாட்டையா? என் செருப்பத்தான் கழட்டுவேன். ஐயா, தாய்ப்பால்ல கூட கலப்பட இருக்கல ஐயா, ஆனா இந்த கண்ணாத்தா கற்புல கலங்க இருக்குமாயா? கலக்கு கலக்கன் கலக்கிட்டாயா? யோ, நீ நிரபரா, நீ நிரூபிச்சுதான் ஆகணும். ஐயா, நான் என்ன செஞ்சு நிரூபிக்கணும்? குளிச்சு காட்டணும். குளிக்கணுமா? எத்தனை தடவை குளிக்க நான் தயாருங்க.